Hi friends, welcome to MEP tutorial. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கிளாஸ்ல Revitல வந்து tab என்ற ஒரு கீ இருக்கு. அந்த கீ வந்து நம்ம tab கீ நார்மலா கீபோர்ட்ல இருக்குது. அது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எவ்வளவு முக்கியமா அதை எல்லாம் எப்பலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போலாம். ஓகே. சோ இப்போ இதுல வந்து நான் ரெண்டு பைப் சிஸ்டம் வரைஞ்சிருக்கேன். ரெண்டு பைப் வரைஞ்சிருக்கேன். ரெண்டுமே வேற வேற பைப் டைப்ஸ்ல வரைஞ்சிருக்கேன். இப்போ என்ன இதுனா இதுல வந்து நான் tab வந்து நம்ம எப்படி இது பண்றோம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபங்க்ஷன்ல அப்படினு பார்த்தனா இப்போ ஒரு பைப் என்டைரா இருக்கு. நான் வந்து ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இத மூவ் பண்ணனும் அப்படினு ஒன்னு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஃபில்டர் ஆப்ஷன்ல பார்த்தனா நம்ம பைப் இல்ல ஃபிட்டிங்ஸ் இன்டிவிஜுவலா நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணிட்டு எனக்கு ஃபிட்டிங்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணனும் அப்படினும்போது செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் போறோம்னு வெச்சுக்கோங்க. ஃபில்டர்ல போய்ட்டு பைப் எடுத்து விட்டுட்டு வெறும் ஃபிட்டிங்ஸ் மட்டும் பைப்பை மட்டும் எடுக்கலாம். இல்ல பைப் எடுத்து ஃபிட்டிங்ஸ் மட்டும் இத மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு என்ன வேணும்னா இந்த particular system இது ஒரு டைப் ஆஃப் சிஸ்டம்னு வெச்சுக்கோங்க. நார்மல் பைப் இது வந்து ஒரு ஃபயர் பைப் அப்படின்றது. எனக்கு இந்த நார்மல் பைப்பை ஃபயர் பைப்ல இருந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகாம தள்ளி வைக்கணும் அப்படின்றதுன்னு வெச்சுக்கோங்க. அப்பதான் அந்த tab இருக்குல. இப்போ நீங்க வந்து கர்சரை கொண்டு போனீங்கனாலே அது கீழ ஹைலைட் ஆகும். அந்த இடத்துல வச்சிட்டு tab எடுத்துனீங்கனா இப்போ ரெண்டு தடவை நான் tab எடுத்துனேன். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இந்த தேர்ட் இருக்கும்போது ஃபுல்லா கண்டினியூட்டியா நமக்கு கிடைச்சிடுச்சு. So நான் என்ன பண்றேன், கர்சரை கிட்ட கொண்டு போய்ட்டு 1 2 3 இப்படி tab அடிச்சேனா அந்த full இதுவும் நான் செலக்ட் ஆயிரும். நீங்க இன்டிவிஜுவலா செலக்ட் பண்ணனும்னா ஒண்ணே இப்படி drag பண்ணனும். இது சிம்பிளா இருக்கு. சம்திங் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா full system வரைஞ்சிட்டோம் அப்ப போய் செலக்ட் பண்ணனும்னா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். So நான் சாம்பிளுக்கு இது வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் இங்க வச்சிட்டு full-ஆ இப்படி செலக்ட் பண்ணிட்டு அடுத்து எனக்கு தேவையான function move edit எந்த selection வேணும்னா நான் அத பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் அந்த ஃபயர் பை மூவ் பண்ண போறேன்னா இன்டிவிஜுவலா செலக்ட் பண்ண மாட்டேன். இக்கிட்ட கொண்டு போய்ட்டு tab 2 times எடுத்துனே செலக்ட் ஆயிருச்சு. அப்புறம் நம்ம ஒரு கிளிக் பண்ணனும். இங்க கிட்ட போய்ட்டு செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஒரு கிளிக் பண்ணா தான் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டு அடுத்து நான் ஒரு மூவ் பண்ணி வெச்சுக்கிறேன். மூவ் கமாண்ட் கொடுத்து அத நான் இதிலிருந்து கிளாஷ் ஆகாம கொஞ்சம் தள்ளி வெச்சுக்கிறேன். ஓகே, இப்படி பண்ணிட்டேன். எனக்கு வந்து பைப் சைஸஸ் மாத்தணும். இந்த என்டைர் இது எனக்கு பைப் சைஸ் மாத்தணும். இல்ல எனக்கு வந்து இதுவரையும் எனக்கு பைப் சைஸ் மாத்தணும் அப்படினா நீங்க ஒண்ணுல ஃபர்ஸ்ட் எடுத்துன இது கொண்டு போய்ட்டு tab அழுத்தி இத போய் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து இங்க வந்துட்டு ஒரு tab எடுத்தீங்கன்னா எங்க செலக்ட் பண்ணீங்களோ அது வரைக்கும் செலக்ட் ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். பர்சனலா சொல்றேன் பாருங்க, இந்த இடத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை எனக்கு வந்து இந்த பைப்ல இது வரைக்கும் எனக்கு இப்படி செலக்ட் ஆகணும் அப்படினா இந்த எண்டுக்கு வந்துருங்க. tab ஒரு தடவை அழுத்தினா போதும் எதுவும் செலக்ட் பண்ணீங்களோ அது ஃபுல்லா செலக்ட் ஆகும். அடுத்து நம்ம தேவையான சைஸ் எனக்கு வந்து 150 வேணும் 50 வேணும் அப்படினும்போது மாத்திக்கலாம். பைப் சைஸ் வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம். இன்னொன்னு வந்து இப்போ HVAC வரையறீங்க, டக்ட் வரையறீங்க, இல்ல ஃபயர் ஃபைட்டிங் ஸ்ப்ரிங்க்லர் ரூட்டிங் போடுறீங்க அப்படினா நீங்க வந்து அது full கண்டினியூட்டில இருக்கா, ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரை கண்டினியூட்டில இருக்கா அப்படினு பார்க்கிறதுக்கு இந்த full tab அழுத்துனீங்கனா அந்த கடைசி tab அப்போ இது மாதிரி டாட்டர் காமிச்சனா அது கண்டினியூட்டி இல்ல வந்து ஒரு பெரிய லேஅவுட் இருக்கும். அது ஃபுல்லா வரைஞ்சிருப்போம். நம்ம எல்லா இடத்தையும் செலக்ட் பண்ணிட்டோமா அப்படினு செக் பண்றதுக்கு ஒரு 4 தடவை அடிச்சு பார்த்தாலே 6வது தடவை வந்து இது மாதிரி டாட்டர் வந்துரும். அப்ப ஃபுல்லா செலக்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல இருக்க எல்லா பைப்பும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படினோ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ tab வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது சின்னதா தெரியலாம். நீங்க ப்ராஜெக்ட்ல வர்க் பண்ணும்போது tab மூலமா செலக்ஷனை வந்து நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணி வர்க் ஃபாஸ்ட் மெத்தட்ல வந்து ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் tab ஓட முக்கியமான ஃபங்க்ஷன் இங்க. Thanks for watching. சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்தரா நிறைய வீடியோஸ் போட போறேன். ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thank you.